எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட கோவா சீரீஸ் தான். ஆமாங்க, நாங்கள் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு வந்து கோவா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் சரி பெங்களூர்லேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் முன்னாடி நாளே வந்து பெங்களூருக்கு ரெட் பஸ் புக் பண்ணி போயிட்டு அங்கே போய் ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், சரி ஃப்ளைட்டில் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பட்ஜெட் ட்ரிப்பாக இருந்தாலும் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போயிடணும் அப்படின்னு சொல்லி போனோம். 2 hours முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லி நாங்களும் கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் இந்த செக்கிங் அந்த செக்கிங், நம்ம போக போகிறது என்னமோ 45 minutes தான், ஆனால் செக்கிங் செக்கிங் செக்கிங்காக போட்டு ஃபஸ்ட் டைம் வேறு. எங்கே போகணும், இங்கே போனால் அங்கே போங்க, அங்கே போனால் இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களாம் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராகவே போயிருங்க. அவங்க அந்த ஃப்ளைட் டைமில் 2 hours போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பரவாயில்ல, ஒரு 3 hours முன்னாடி கூட போயிருங்க, தப்பே இல்லை. அங்கே அப்படியே ஃபஸ்ட் டைம் போகிறப்ப வந்து செம்மையாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இவர் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு, சரி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏர்போர்ட்லலாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்லான்னு ஒரு பர்கர் மாதிரியும் இல்லாமல் சாண்ட்விச் மாதிரியும் இல்லாமல் ஏதோ ஒன்று இருந்தது, போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்படியே சாப்பிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே வர போகிறோம், அப்படியே போயிட்டே இருக்கோம், அப்படியே நடந்து போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போனால் திடீர்னு போய் அது ஃப்ளைட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு. எங்கடா நம்ம அந்த மாதிரி இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி நம்மளை ஒரு பஸ்லலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே தான் போயிட்டே இருக்கோம். திடி வீடியோ எடுத்துகிட்டே உள்ளே போகலாம் நம்மளோ அப்படின்னு பார்த்தா, நோ வீடியோஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியாமல் எங்களோட பவர் பேங்க்கை வந்து நாங்கள் எங்கள் லக்கேஜ் பேக்கில் வச்சுட்டோம். ஃப்ளைட்டுக்கு ஒரு 1 hour முன்னாடி கால் பண்ணிவிட்டு ஒரு பவர் பேங்க் உங்களோட லக்கேஜ் பேக்கில் வச்சதால அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் தனியாக வாங்கினோடனே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால ஒரே பதட்டமாக ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா ஒரு லைவ் கேமராவில் காமிச்சு எங்களை வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க, எந்த ஜிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லி இந்த ஜிப்பில் இருக்குது அந்த ஜிப்பில் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சு எடுத்தா, கடைசியில் வந்து எங்கே போய் நாங்கள் அதை பவர் பேங்கை கரெக்ட் பண்ணிக்கணுங்க அப்படின்னு கேட்குறோம். பார்த்துட்டு அவங்க வந்து இல்லைங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா அப்படின்னாங்க. அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதான் நமக்கு அவங்களில் வர மாதிரி பேராஷூட் தருவீங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே போய் மேலே போனோம் பாருங்க, வேறு லெவல் வியூங்க. நம்ம இந்த மேப்பில் சேட்டிலைட் வியூலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே அங்கே கீழே இருக்கிறதுலாம் குட்டி குட்டியாக அழகாக அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே மேகத்துக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி பறக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நிஜமாகவே அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணோம். அந்த மேகத்தை பார்த்துட்டு அந்த வியூவை பார்க்க ஒரு ஹெவன்லி வியூன்னு சொல்லாங்க, சொர்க்கண்டாடே அப்படின்னு. அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, லைனாக எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே வந்தாங்க. நம்ம சீட்க்கு வந்தோடனே நம்மளும் குட்டியாக வர ஸ்நாக்ஸை வாங்கிட்டு அவங்கக்கிட்டே கேஷ் பே பண்ணிவிட்டு வந்தவங்க. நம்மக்கிட்ட வரத்துக்குள்ளே லாஸ்ட் 20 minutes அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் ஆல்ல மாதிரி, என்னடா இப்போ தான் ஏறணும் அதுக்குள்ளே இறங்க போகிறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் வந்து இந்த ரோட்டில் இருந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுற இடம் போல இருக்குது. அப்படியே சிம்பு படத்தில் மாநாடு படத்தில் நடந்து வருவார் அந்த மாதிரி, அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து மாசாக இறங்கி வந்து அப்படியே வந்து எங்களுக்காக பஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் ஏறிட்டு போய் எங்கள் பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கோவா வந்துட்டோம். இன்னும் எங்கள் கோவாவில் என்னென்ன நடந்துச்சு, எங்களுக்கு என்ன ஸ்கேம் நடந்துச்சு, அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், நாங்கள் வந்து
எந்த ஒரு டூரிஸ்ட் ஏஜென்ட்டெல்லாம் யார்கிட்டையும் பேசி எதுவுமே பண்ணலை. நாங்கள் ஜஸ்ட் வந்து நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணிவிட்டு நாங்களே தான் வந்து டூரிஸ்ட் கைட்லாம் இல்லாமல் தான் போனோம். அங்கே போய் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஃபேமிலியாக போனால் எப்படி இருக்கும், பேச்சுலராக போனால் எப்படி இருக்கும், கப்பலாக போனால் எப்படி இருக்கும், நாங்கள் எங்கெல்லாம் தங்கணும், எங்கெந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போகணும், எல்லாத்தையும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.